हेलो फ्रेंड्स वेलकम टू बूबूस किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெண்டு விதமா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒன்னு வந்து சாஃப்ட்டா நல்ல லேயர்ஸ்லாம் வர மாதிரி செய்ய போறேன் இன்னொன்னு தூத்துக்குடி ஸ்பெஷல் பொரிச்ச பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் रेंड स्पून उरुकने वेन्ने सेत्त करें। इप्पो कुंजु कुंजु मा पाल सेत्तु नल्ल साफ्ट आना मावा पसंज एड़त्त करें। नल्ल पसंज आच्चु इदुक मेले उरु 3 स्पून एन्ने सेत्त करें। अप्पदा मावु कायाम रुकों। इंद मावे उरु 3 मणि नेरत्तुक्कु अप्पडिये ऊर विट्टुरुंग। अप्पदा परोट्टा नल्ला साफ्ट आवरुम। 3 मणि नेरम आयिरुच्चु। இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க மாவை இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவுல வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் கிராக் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா வரும் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு வச்சிட்டேன் 3 கப் மாவுக்கு எனக்கு 11 உருண்டை வந்துச்சு இதுக்கு மேல எண்ணெய் தடவி வெச்சுக்கலாம் இத ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையை எடுத்து நல்லா தேய்ச்சு வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்கறமோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் நல்லா கிடைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் தடவி வெச்சுக்கோங்க இப்போ ஒரு கத்தி இல்லனா ஷார்ப்பான பிளேட் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கலாம் कट பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஓரங்கள்ல இருந்தும் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இத இந்த மாதிரி ரோல் பண்ணி வெச்சுக்கோங்க இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ இத சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டா தேய்ச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிராதீங்க அப்போ லேயர்ஸ் கரெக்ட்டா வராது இத நல்லா தேய்ச்சாச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் இத சேர்த்துக்கலாம் இது மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா சாஃப்ட்டாவும் லேயர்ஸும் நல்லா வரும் ஒரு சைடு வெந்ததும் இத திருப்பி விட்டுக்கலாம் இத மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லனா வெளிய சீக்கிரமா கரிஞ்சிரும் உள்ள வேகாது எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா அடிச்சுக்கோங்க அப்பதான் லேயர்ஸ் கரெக்ட்டா வரும் சாஃப்ட் பரோட்டா ரெடி ஆயிருச்சு லேயர்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பொரிச்ச பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இந்த பரோட்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பூரி போடுற மாதிரி போட்டு எடுத்தாலே போதும் இது ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் மாறனதும் இத எடுத்துறலாம் பொரிச்ச பரோட்டா ரெடி ஆயிருச்சு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறமா வெஜ் சால்னா கூட இதுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும் இத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू